ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட் ஒன்று கூட சொல்லலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க தலைவர் 169 படத்தை வந்து அவங்க தயாரிக்க போகிறாங்க. ஸோ நெல்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து இயக்க போகிறாரு. அனிருத்தோடைய இசையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து உருவாக்க போகிறது. அதிகாரப்பூர்வமாகவே ஒரு வீடியோவாகவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு 3 மாதம் அந்த படம் ஹிட் அடிக்கும் அப்படின்றத நம்ம இப்பவே எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டீம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து ஜாயின் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். சரி, இது எல்லாமே இருந்தாலுமே கூட இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கறது இந்த படத்துடைய அந்த கதை களம் என்னவா இருக்கும். ஃபுல் டீட்டெயிலாக நமக்கு கதை தெரியலனாலும் கூட கண்டிப்பாக இந்த படத்துடைய அந்த ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சால் ஓரளவுக்கு நல்லா இருக்குமே. அட்லீஸ்ட் என்ன ஜேனர் மூவியாக தெரிஞ்சால் கூட இந்த நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ரசிகர் எல்லாருமே எதிர்பார்க்குறீங்க. ஸோ நமக்கு கிடைச்ச ஒரு லேட்டஸ்டான அப்டேட், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ட்விட்டரில் கூட ஒரு முக்கியமான நபர், ஸோ அவர் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட தீவிரமான ரசிகர் ட்ராக்கர்னு கூட சொல்லலாம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவர் ட்விட்டர் பக்கத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த படத்துடைய அந்த ஒன்லைன் அந்த ஜேர்னரை பற்றி போட்டிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படம் வந்து ஆக்ஷன் பிளஸ் த்ரில்லர் கலந்த ஒரு ஜேர்னராக தான் இருக்கும். பிளஸ் முக்கியமாக இந்த படத்தில் வந்து டார்க் காமெடி வந்து இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. எதுக்கு வந்து டார்க் காமெடி அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கும் போதே நமக்கு முதல்ல வந்து நமக்கு நினைவுக்கு வருது பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர் நெல்சன் அவர்கள் தான். அவர் இது வரைக்கும் எடுத்த எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னாக்கா டார்க் காமெடி யூஸ் பண்ணி தான் அவர் வந்து அவர் ஹேண்டில் பண்ணுற அந்த படத்தில் அது ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அவர் எடுத்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து அந்த டார்க் காமெடி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹேண்டில் பண்ணி அதை பார்த்தீங்கன்னாக்கா அந்த அவுட்புட் சூப்பராக கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் தலைவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டார்க் காமெடின்ற அந்த ஜேர்னர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா சந்திரமுகியாக இருக்கட்டும், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அண்ணாத்தா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின ஒரு காமெடி பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து புகுந்து விளையாடுறப்ப நம்ம பார்த்துருக்கோம், பல படங்களை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் வந்து தில்லுமுள்ளிலேருந்து நீங்கள் பார்க்கலாம் என்டர்டெய்னிங்கான காமெடியெல்லாம் அவர் பண்ணுறாரு. ஆனா டார்க் காமெடி அப்படின்னு பார்க்கும்போது தலைவருக்கே இது வந்து புதுசு தான் எனக்கு தெரிஞ்சு. ரஜினி சாருக்கு இது வந்து கொஞ்சம் ஒரு புதுமையான ஒரு ஒரு ஏரியாவாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் அவ்வளவா இந்த மாதிரி காமெடிஸ் பண்ணதில்லை. ஸோ அந்த ஒரு காமெடி வந்து ரஜினி சாருக்கு இது புதுசாக இருக்குன்றதுனாலே இந்த படத்தில் வந்து அவர் வச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் வந்து அது ஸ்பெஷலிஸ்ட், இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் வந்து ஸ்பெஷலிஸ்ட். பிளஸ் ரஜினி சார் இந்த ஒரு ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏரியாவில் அவர் வந்து டச் பண்ணதுனால இதையே வந்து இந்த படத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரஜினி சாரோட சொல்லவே அவருடைய முந்தைய படங்களோட ரிசல்ட்லாம் பார்க்கும்போது ரஜினி சாருக்கு ரொம்பவே ஹாப்பி, சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை வந்து அவர் சைன் பண்ணுறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்ஷன் த்ரில்லராக தான் இந்த படம் வந்து இப்போ உருவெடுத்திருக்கு. ஸோ அதுதான் இப்போதைக்கு ஒன்லைன் ஸ்டோரி. பிளஸ் டார்க் காமெடி கண்டிப்பாக இந்த படத்தில் இடம்பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோடைய மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் நிறைய நான் கலெக்ட் பண்ண வேண்டியது. ஸோ வந்திருக்கு சில நியூஸ்லாம், அது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரஜினி சார் நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா நாட்டிய காமெடி பண்ணி பார்த்துருக்கோம், என்டர்டெய்னிங் காமெடி பண்ணி பார்த்துருக்கோம், சூப்பராக வந்து புகுந்து விளையாடுற பேர். அவருக்கு இந்த டார்க் காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், வேறு லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.